வணக்கம். மந்திரங்களுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. இறைவனை மனதில் நிறுத்தி சொல்லும் போது அந்த மந்திர சொற்களுக்குள் நாம் அமிழ்ந்து போவோம். அப்படி ஒருமித்த நிலையில் இருக்கிற போது அந்த மந்திர பலமானது நம் புத்தியிலும் தேகத்திலும் வியாபித்து தேவதைகளின் பாதுகாப்பும் கிடைக்க பெற்று நினைத்த காரியத்தை அடைந்து ஆனந்த வாழ்வு வாழலாம். அவ்வகையில் பொருள் புரியாமல் கூறும் ஸ்லோகங்களுக்கு பலன் உண்டா என்பது பலரதின் கேள்வியாகும். நோய் தீர மருத்துவரிடம் செல்கிறோம். அவர் தரும் மருந்துகளை நம்பிக்கையோடு சாப்பிட்டு குணமடைகிறோம். ஒவ்வொரு மருந்தின் பொருள் புரிந்து சாப்பிடுவது என்றால் நிலைமை என்னவாகும்? எனவே ஜபிப்பவர்களுக்கு ஸ்லோகங்களின் சக்தியால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவசியம். பொருள் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் மந்திரத்தை ஒருமித்த மனதுடன் ஜபித்தால் மந்திரங்களுக்கு உரிய பலன் ஜபிப்பவரையே கண்டிப்பாக வந்து சேரும். தொடர்ந்து காலையில் எழுந்திருக்கும் போதே காலில் சக்கரமும் தோளில் ரெக்கையும் கட்டிக்கொண்டு பரபரக்கிற வாழ்க்கைதான் பலருக்கும். ஆனாலும் தினமும் எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம் கொஞ்சம் நிதானம் பழகுவது நல்லது. குறிப்பாக காலையில் எழுந்ததும் நம் உள்ளங்கையில் கண் விழிப்பது மிகவும் விசேஷமானது. ஏனெனில் நம் உள்ளங்கையில் ஸ்ரீ லட்சுமி வாசம் செய்கிறார் என்பதாக ஐதீகம். ஆகவே காலையில் எழுந்ததும் நம் உள்ளங்கைகளை விரித்து கொண்டு உள்ளங்கையில் சூட்சமமாக குடியிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கியபடி சர்வ மங்கள மாங்கல்யே எனும் ஸ்லோகத்தை சொல்லுங்கள். குறிப்பாக இந்த ஸ்லோகத்தை திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று சிவன் கோவில்களில் உள்ள அம்மன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகும் கூட ஜபிக்கலாம். இதன் வழி இறைவன் நம் ஒவ்வொரு செயலிலும் பக்க பலமாக இருந்து நம்மையும் நம் இல்லத்தையும் சிறக்கவும் செழிக்கவும் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைய பஞ்சாங்கம் இன்று விகாரி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் ஆங்கிலம் 8 செப்டம்பர் 2019 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை. இன்று நவமி திதி அதிகாலை 2:14 வரை பின் தசமி திதி. இன்று மூலம் நட்சத்திரம் காலை 11:29 வரை பின் பூராடம் நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம் பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:04. இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நிறம் காலை 6:15 முதல் 7:15 வரை மற்றும் மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளியை மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு. சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு இன்று தசமி திதி. இன்று சுபமுகூர்த்தம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் பைரவர் துர்க்கை லக்ஷ்மி தாயார் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இதற்கு காரணம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று இருக்கிறது. இது வேலை என்று சொல்வதை விட இன்று நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமையாக கூட இருக்கலாம். எனவே இன்றைய பொழுது உங்களுக்கு இனிமையான பொழுதாக இருக்க போகிறது. இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று தடுங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலையில் இன்று கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடுங்கலாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சரியாக திட்டமிட்டு காரியங்களை தொடங்குவதே நல்லது. செலவுகள் அதிகமாக காணப்படும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களின் யோசனைகள் திட்டங்களை சிறப்பாகவே அமல்படுத்துவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இது பொருட்கள் மூலம் உதவியாகவும் இருக்கலாம் அல்லது பண ரீதியான உதவியாகவும் இருக்கலாம்.
வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தொட்டது துலங்கும் நாள் என்று. நான்காவதாக, கடகராசிக்காரர்கள் என்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வியாபாரம் வளர்ச்சி அடையும் நாளாக இன்று இருக்கும். உங்கள் வியாபாரத்திற்காக இன்று தீட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சுத்திறனால் வேலை இடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். இந்த வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஒரு சில வாய்ப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வல்லது. திறன் பட யோசித்து எடுக்கும் முடிவுகள் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கும். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். நேர்மறை எண்ணம் பிறக்கும். நட்பு வட்டம் விரியும். இன்று புதிய நபர்களை சந்திப்பது உறுதி. வியாபாரத்தில் புதிய தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். திடீர் திருப்பம் நிறைந்த நாள் இன்று. இந்த திருப்பம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் இன்று சவால் விடும் வகையில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். அதாவது, உங்கள் திறமையை சோதிக்கும் வண்ணம், உங்கள் மன உறுதியை சோதிக்கும் வண்ணம் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். மனம் தளராதீர்கள். மன உறுதியுடன் இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற முடியும். உங்களை நீங்கள் நம்புங்கள். இன்றைய நாளில் நீங்களே வெற்றியாளர்கள். எட்டாவதாக, விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்று புகழ் கிடைக்கும். இன்று உங்கள் திறமை மற்றவர்களால் அறியப்படும். உங்களின் திறமையை பார்த்து உங்களை சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் நாளாக இன்றைய நாள் அமைய உள்ளது. வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். முழு திறனை பயன்படுத்தி செய்யும் உங்கள் காரியங்கள் யாவும் உங்களுக்கு நற்பெயரை கொண்டு வரும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் இன்று மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சுமூகமாகவே தீர்க்கப்படும். எந்த ஒரு வேலையையும் தொழிலும் துவங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுங்கள். தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம். ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று நண்பர்கள், குடும்பத்தினர் என நெருங்கியவர்களின் அன்பு கிடைக்கும். இதனால் உங்கள் மனதில் இன்று தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும். குடும்ப பிரச்சனைகளை கலந்தாலோசித்து சுமூகமான தீர்வு காண்பீர்கள். உயர்வான சிந்தனைகள் உருவாகும் நாளாக இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். அல்லது சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இன்று நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். இன்று புதிய அறிமுகம் அல்லது புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உயர்ந்த இடத்தில் உணவு உட்கொண்டு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். பன்னிரண்டாவதாக, மீனராசிக்காரர்களுக்கு இன்று அன்பு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையாக நேரத்தை செலவு செய்வீர்கள். மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கிடைத்த நேரத்தில் சந்தோஷமாக செலவு செய்வதால் உங்கள் மன உளைச்சல் குறையும். சரி வியூவர்ஸ், நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் இடத்தில்தான் வெற்றி இருக்கும். தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் விரல் நுனியில் வந்து சேர ரச்சனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆமாங்க, கோயிலுக்கு போற நாம முதல்ல தூரத்துல இருந்தே கோபுர தரிசனம் செய்யறது அவசியம். கோபுரம் இல்லைன்னா விமானம் தெரிஞ்சாலும் வணங்கி கொள்ளலாம். அடுத்து, கோயிலுக்கு போறதுக்குள்ள கால்களை கழுவிக்கணும். கொஞ்சம் தண்ணீரை மேலையும் தெளிச்சுக்கணும்.